நல்லா பேசியிருக்கோம். என்ன புரிஞ்சுக்கிட்ட சுருக்கமாக சொல்லு, என்ன புரிஞ்சிருக்கிற? இந்த தன்மின்கன், அதாவது ஒரு மினியேச்சர் எலக்ட்ரோ மினியேச்சர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல், இதுதான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. நாம் வந்து ஒரு மினியேச்சர் செஞ்சிட்டோம் ஏற்கனவே. நம்ம வந்து ஒரு 2-3 வருஷம் இந்த ஒரு 6-7 மாதம் மட்டும் செஞ்சிட்டோம். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து நம்ம மூணாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மூணாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன்? இன்னும் ஒன்றே நம்ம ஒன்று ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த அல்கலின் மெட்டல் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி அயனைஸ் ஆகுது. அயனைஸ் அப்போ தாவரம் தரக்கான இயங்கிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து அல்கலின் மெட்டல் அதில் இருக்குன்னு அர்த்தம். அல்கலின் மெட்டல் காரத்தன்மை உடைய, அது இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா பச்சை இலைகள் கீரைகள் இருக்கு இல்லையா, கீரைகள் பச்சை இலைகள் என்ன சொல்கிறாங்க, லித்தியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காலையில் நான் படிச்சுட்டு இருந்தேன், குறிப்பாக கொத்தமல்லி தலையில் என்ன இருக்குது, கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி கீரை, கொத்தமல்லி விதை, அது பேர் கொரியாண்டர் லீஃபு, கொரியாண்டர் சீடும்பாங்க. அளவில்லாத அளவுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லித்தியம் இருக்குதுங்கிறான். இப்போ மூணு எனக்கு சொல்லி பார்க்கலாம், நம்ம செல் எப்படி வேலை செய்யுது, நம்ம தன்மீன்கள் எப்படி வேலை செய்யுது. தன்மீன்கள் நீர்மீன்களாம், அதுக்கு தமிழ் பிள்ளை நீர்மீன்களாம். தானாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுனால தன்மீன்கள் பேர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எதிர்காலத்தில் பாரத ரத்னாவும் நோபல் பரிசு பெறக்கூடியவரான CSIR என்ஃபீல்டு விஞ்ஞானி ஆர்கே கோட்னாலா அவருடைய கண்டுபிடிப்போடு இணைத்து நீ பேசலாம். அல்லது நாம் செஞ்சிட்ருக்கிற இந்த சோதனை குழாய், 2ml 3ml சோதனை குழாயில் வந்து நம்ம வெள்ளி கம்பியும் ஜிங்கப்பியும் வச்சுருக்குறோம். சில வந்து வெள்ளி கம்பியும் செம்பு கம்பியும் வச்சுருக்குறோம். சிலது வந்து செம்பு கம்பி அலுமினியம் வச்சுருக்குறோம். சிலது வந்து செம்பு கம்பியும் இஎம் வச்சுருக்குறோம். எனக்கு வந்து 5 மெட்டல் வச்சுருக்கோம். நாம் அவர் கூடுதலாக ஜிங்க் பயன்படுத்துகிறார் இல்லையா, அதுபோக அவர் வந்து டின்னுங்கிற ஒன்று நல்லா பயன்படுத்துகிறார், அதெல்லாம் கலவையில் கொண்டு வர்றார். ஆனால் எலக்ட்ராடு நம்ம மின்முனைகள் வந்து 5 வகையான மின்முனைகள் மாற்றி வச்சுருக்குறோம். வெள்ளியும் அந்த துத்தநாக கலர் இருக்கும்போது அதிகமான ஓல்டு கிடைக்குது. அப்புறம் வந்து செம்பும் துத்தநாக வைக்கிறப்ப அதை விட கொஞ்சம் ஓல்டு கிடைக்குது. அப்புறம் வந்து செம்பும் காரியம் வைக்கும்பொழுது அதை விட கொஞ்சம் ஓல்டு கிடைக்குது. அப்போ தானாகவே வந்து இந்த குவாண்டம் மெக்கானிசத்தில் தானாகவே இயங்குது. ஃப்ரீ சொல்லுவாங்க அருமை அருமை, நன்றி.